சேனல் இன்னைக்கு வந்து ஹரிதா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு நிறைய தேங்காவை, துருவின தேங்காவை கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், ஒரே ஒரு பட்டை, அதுக்குள்ள கொஞ்சம் பச்சரிசி போட்டு தேங்காயையும் பச்சரிசியும் அரைச்சிக்கணும். நல்லா வடித்து வச்சுட்டு கொஞ்சம் தேவையான பால், அது கூட சர்க்கரை, நம்ம அஸ்கா சர்க்கரை போட்டு நல்லா கலரணும்னா ஹரிதா சூப்பராக இருக்குது. இப்போ செய்ய போகிறோம், தேங்காயும் பச்சரிசியும் அரைக்க போகிறோம். தேங்காய்க்கும் கொஞ்சம், அது கூட இந்த பச்சரிசி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் அடிக்க போகிறோம். நல்லா அரைக்க போகிறோம், கரண்டு போட்டு அரைக்க போகிறோம். அரைப்பட்டுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். அரைப்பட்டுச்சு, இப்போ எடுத்து பாருங்க, அது கூட முந்திரியமும் பாதாமும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். அதில் கலக்கறது கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அரைக்க போகிறோம், பாத்திரத்தில் வைக்க போகிறோம். அது பச்சிட்டோம், நெய் ஒரு ஸ்பூன் நெய் தான். இப்போ ஒரு பட்டை ஊறம் பாருங்க, ஒரு பட்டை ஊட்டு பால் கொஞ்சம் பால் ஊற்றுற போகிறோம். ஒரு கொஞ்சம் பால் ஊற்றுறோம், நல்லா காயணும் பால். ஆட்டி அரைச்ச தேங்காய் பால் அது கூட கலக்கணும். போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு அரைச்ச முந்திரி, பாதாம் முந்திரி அது மேலே தூவி விட போகிறோம் பாருங்க. அதுவும் போட்டு நல்லா வேகணும், வேகணும், வெந்துட்டு இருக்குது. நல்லா வெந்ததே அப்புறம் தான் சர்க்கரை போடணும், கொஞ்சம் கிளறி விடணும். ஏன்னா அது கொஞ்சம் பச்சரி சேர்றதுனால கொஞ்சம் கிளறி விட்டால் தான் நல்லா இருக்கும். கொதித்து வரப்போகுது பாருங்க, கொதிக்க பாருங்கள். அது கூட இந்த வெட்டி வச்ச முந்திரியமும் பாதாமும் கலக்கி இறக்கிடணும், அவ்வளோதான். கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள், தேவையான சர்க்கரையை போட்டு இறக்கிடலாம். ரெண்டு ஸ்பூன், மூணு ஸ்பூன், எத்தனை சர்க்கரை வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ போதும். இந்த கரண்டியில் நாங்கள் மூணு கரண்டி போதும். ஒரு சிலருக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்பாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சாப்பிட்டு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லது பால், தேங்காய் பால் எல்லாம் தேங்காய் சேரனால இதயத்துக்கெல்லாம் நல்லது. இது சாப்பிட்டீங்க, இதெல்லாம் போடுறோம் பாருங்க. முந்திரி பாதாம் போட்டு கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சிடணும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி எல்லாமே போடணும். போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கி வச்சிடலாம். இப்போ சிம்மில் வச்சிட்டோம், இப்போ ஆயிடுச்சு பாருங்கள். அளவான சர்க்கரையெல்லாம் போட்டேன். இது ஒரு 18-20 வயசு பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, நெஞ்சுக்கு, இதயத்துக்கு, நெஞ்சுக்கு டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வாங்க பாருங்க, பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லா நெஞ்சுக்கெல்லாம் தெம்பாக இருக்கும், குழந்தைகளுக்கு, பசங்களுக்கு, லேடிஸ்க்கு எல்லாம். வாங்க சாப்பிட்லாம். தேங்காய் சேரனால ரொம்ப நல்லது நெஞ்சுக்கு.